ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு புக் சீரீஸ். இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறது நான் இது வரைக்கும் வாங்கின புக்ஸ், அந்த அதில் நான் ரீட் பண்ண புக்ஸை பற்றி தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸோ இந்த புக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்கிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக். நீங்கள் எப்பயுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்கள் வாழணும்னு நினச்சிருப்பீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த வயசு வரைக்கும் உங்களோட மைண்ட் செட்லையும் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் மைண்ட் செட்லையும் நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த புக்ஸ் வந்து நான் நிறைய பேஜஸ் வந்து ரீட் பண்ணல, ஸோ சில பேஜஸ் மட்டும் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குன்னு ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் வந்து நீங்கள் எதாவது நோக்கி போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க. அந்த எய்மை நோக்கி போகிறப்ப சில பேர் இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலையோடையே கடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம நிறைய பார்த்த விஷயங்கள், கடந்த கால வரலாற்றில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு பெரிய இடர்பாடுகளை சந்திச்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது அந்த இடர்பாடுகள் வந்து ஒரு பல தலைமுறைகளையே அழித்த ஒரு இடர்பாடு. அது வந்து இந்த வேர்ல்டு வாரில் வந்து நடந்த ஒரு ஆட்டம் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்ட்லேருந்து ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த விஷயங்களை தாண்டி மக்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய கடுமையான நேரங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த சந்தித்த நேரங்கள் எல்லாமே கடுமையான உழைப்பு மூலமாக தான் அந்த இடத்துலேருந்து மாறியிருக்காங்க. ஸோ உலகத்துலேயே ரொம்ப அதிகமாக க்ளீனாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜப்பானும் அதில் ஒன்றா இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அதிகாலையில் ஃபஸ்ட்டு சூரியன் வந்து வர்ற இடம் ஜப்பான்னா, பீப்புள்ஸ் அந்த நேரத்துலேயே எந்திக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த புக்கில் வந்து ஜாப்பான் பீப்புள்ஸ் ரொம்ப அதிக காலங்கள் வாழக்கூடிய மக்களாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்றத கரெக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜ் வந்து ஜாப்பான் பீப்புள்ஸ்க்கு கிடையாது. அவங்க வந்து ரிட்டையர் பண்ணுற அவங்களோட மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு எப்பயுமே காரணமாக இருந்திருக்கு. அவங்க வந்து எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து ரிட்டையர் எடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட வேலைக்கான ஓய்வு அப்படின்றது ஒன்று கிடையாதுன்றாங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை ரொம்ப சந்தோஷமாகவும் பதட்டம் இல்லாமையும் அந்த இடத்தை கடந்து போகணும், அந்த இலக்குக்கு போகணும்னா இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்றது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க அதிகமான மதிப்பு தான் மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்க மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உங்களை என்றைக்குமே நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே கூடாது. தொடர்ந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறது தான் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது, ஓகே நம்மளால் முடியாது, பட் ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்மளால் ட்ரை பண்ண முடியும்னு நினச்சி அடுத்தடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணணுன்றதை இதில் சொல்ல வந்திருப்பாங்க. அண்டு உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கணும். எப்பயுமே வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ரொட்டீனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், சம்வேர் நமக்கு ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப் வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம லைஃப்பில் நம்ம பிஸியாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தேடிக்கணும். எப்பயுமே நம்ம லைஃப் லாங் வாழணும், ரொம்ப காலங்கள் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கீங்க, டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அதுவே டைரெக்டாக உங்களோட உடல்நிலையை பாதிக்கும். ஸோ அப்போ உணவு பழக்க முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். அதிகமான நேரங்கள் இல்லாமல் ஸ்பீடாக சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து ஜப்பான் பீப்புள்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடாக சாப்பிட்றது அப்படின்றது அவங்களோட டைமை வந்து கன்சியூம் பண்ணுறதை ரொம்ப குறைக்கிறாங்க. ஸோ குறைச்சது மூலமாக சாப்பிட்டதுக்கப்புறமா டீ குடிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பழக்கமாக இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்கிறது அப்படின்றது மில்க் அண்ட் சுகர் இருக்கக்கூடிய ஒரு டீ குடிப்பாங்க நம்ம. ஆனால் நம்மளோட பழக்க வழக்க முறைகளிலிருந்து ஜப்பான் பீப்புள்ஸ் எப்படி மாறி இருக்காங்க அப்படின்னா, டீ குடிக்கிறதுலேயே அவங்க வந்து மில்க் சுகரும் இல்லாத ஒரு ஹெர்பல் பேஸ்ட் பண்ணியில் ஒரு மருத்துவம் பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய டீ. அவங்களோட சைட்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டீ வெரைட்டிஸ் வந்து இந்த அவங்களோட ஹிஸ்ட்ரீஸில் வந்து வச்சுருக்காங்க. அதை தான் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்காங்க. அண்ட் ஜப்பான் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிக தூரங்கள் நடக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு வாட்ச் கட்டிட்டு நம்ம ஒரு 10,000 ஸ்டெப் நடந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அது ஏதோ இந்த இடத்துல நம்ம 10,000 ஸ்டெப் நடந்துட்டோம் அந்த மாதிரி நமக்கு யோசிக்க தோணும். பட் ஆனால் ஜப்பான் பீப்புள்ஸ் வந்து ஜென்ரலாகவே அதிகமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பீப்புளாக இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக வச்சிருக்க காரு இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகிறப்ப ரொம்ப தூரம் நடக்கக்கூடிய மக்களாகவும் ஜப்பான் பீப்புள்ஸ் இருக்காங்க. அண்ட் கிளீனிங் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. ஜப்பான் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் ஏஜில் இருந்தே அவங்க கூட இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்களே க்ளீன் பண்ணக்கூடிய இடமா இருக்காங்க. நாஸ் டேயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், நாஸ் டெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ், அந்த பேஜில் ஜப்பான் பீப்புள்ஸோட கம்யூனிட்டி கிரியேட்டரும் இருப்பாங்க. ஸோ அதை நான் பேஜ் நான் டேக் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஜப்பான் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குன்றத சொல்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அவங்களே க்ளீன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் லஞ்ச் இந்த மாதிரி
சம் பிரேக்ஸில் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் நம்மளோட அவங்களோட பப்ளிக் டாய்லெட் கூட அவ்வளோ க்ளீனாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லா மக்களோட கான்ட்ரிபியூஷன் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களும் க்ளீனாக இருக்கிறதுக்கான காரணம் சுத்தமாக இருக்கிறது அப்படின்றது ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலமே கொடுக்குன்றாங்க. ஸோ அதை கொடுக்கறது மூலமாக நம்ம பதட்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பதட்டம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு இன்கேஸ் நீங்கள் அடுத்த வாரத்தில் நீங்கள் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டு முடிச்சிங்க அப்படின்னா அந்த வேலையில் நீங்கள் வந்து நேரங்கள் செலவழித்ததாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டது எதுவுமே இருக்காது. ஸோ பதட்டமில்லாத வாழ்க்கையை வந்து இந்த வாழ்க்கை முறைக்கு ரொம்ப எக்ஸாம்பிளாக இருக்கும். பதட்டம் இல்லாமல் வாழ்ந்தால் நம்ம ரொம்ப நாட்கள் வாழலாம், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எந்த வித பிரச்சனைகளும் வராதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பதட்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் இவங்க எக்ஸசைஸ் யோகா அப்படின்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, டம்பிள்ஸ் தூக்குறது இந்த மாதிரி எந்த விதமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸசைஸ் இல்லாமல் சும்மா அவங்க ஃபிசிக்கலாகவே அவங்க நிறைய வேலைகள் வந்து பண்ணக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் மூலமாக அவங்க அந்த உடற்பயிற்சிகளை பெறுறாங்க. அது மூலமாக அவங்க வந்து ரொம்ப லீன் இல்லாமல் அவங்களோட ஃபிட்டான அவங்களோட பாடி கண்டிஷன் வந்து இருக்குன்றாங்க. ஸோ நம்மளோட வேலையோட மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட மாற்றங்கள், அவங்களோட நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தா நம்ம வந்து காலைல எழுந்தோடனே நெகட்டிவாகவே யோசிக்கிற மாதிரி நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை நம்மளே நிறைய தடவை நம்ம யோசிப்போம், நெகட்டிவாகவே எல்லா நேரமும் நடக்கும் நினைப்போம். பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இது வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்றத தாண்டி இவங்க வந்து பதட்ட நிலைமையை அது உருவாக்கும். நீங்கள் மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாலே பதட்ட நிலைமை வரும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு அவங்களோட நிறைய மார்க் வாங்கிட்டாங்க, அவங்க சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிட்டாங்க, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கப்ப இருக்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அதனால உங்களோட அந்த நேரங்களை நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கோ அந்த வாழ்க்கை முறைகளை நீங்கள் வாழாமல் போகிறதுக்கும் நிறைய முறைகள் இருக்குது. ஸோ அந்த வழிமுறைகள் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக அதை பொறுமையாக கற்றுக்கோங்க. உங்களோட மனநிலைமை, நிறைய பேர் ஸ்பீடாக படிப்பாங்க, நீங்கள் வந்து ஸ்லோவாக படிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் படித்து ஒரு 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 எய்மை வந்து அச்சீவ் பண்ண நினைங்க அப்படின்றாங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. பதட்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இங்கே ஜாப்பான் பீப்புள்ஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, எப்பயுமே டிப்ரெஷன் அப்படின்றது நமக்கு வந்து எப்பயாவது வரதா இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அதை யூஸ் பண்ணியே நம்ம டிப்ரெஷன் ஆயிடுவோன்ற மாதிரி இருக்குது. அதனால நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து அதிக சர்க்கரை அளவும் இருக்கக்கூடாது, சுகர் வந்து நிறைய சேர்த்துக்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம ரொம்ப இரிட்டேட்டிங்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணவே கூடாது. ரொம்ப மைண்ட் செட் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கணும். நீங்கள் மன நோய்கள் வந்து எதுவுமே இல்லாமல் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஒரு வேலையை பண்ணுறீங்க அப்படின்னா அது பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் தினமும் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ ஒரு டைமை நீங்கள் ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த நாளைக்கு உங்களுக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு காமன் நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னால் கிளம்பணும், இல்லை 15 நிமிஷத்துக்கு முன்னால் எழுந்திரிச்சாலே போதும். அப்படி நீங்கள் எந்திரிச்சிங்கனாலே அந்த நேரங்கள் ரொம்ப மெதுவாகவும் போகும். நீங்கள் அதில் என்னென்ன யோசிக்கிறீங்கன்றது உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளை சீக்கிரமாக தொடங்குறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறுது. அந்த நாளுக்கான பட்டியல், அதாவது நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா சம்வேர் நம்ம அந்த டைம் டேபிள்லாம் பெருசாக இதெல்லாம் யார் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நினப்போம். ஆனால் நம்ம வந்து அந்த டைம் டேபிள் அப்படின்றத எழுத எழுத அவங்க நிறைய விஷயங்கள் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ தினசரி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு நம்ம எண்ட் ஆஃப் த டே அதை நம்ம டிக் பண்ணுறோம் டிக் பண்ணலாம் நம்ம எழுதி வைப்போம், நம்ம கல்லதை எழுதணும்ல, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன்.